அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, இந்த அகேக்காவுடைய எலும்புகளை உடைக்கலாமா? எலும்புகளை உடைக்கலாமா என்று சொல்வது உயிரோடு இருக்கக்கூடிய பிராணி அல்ல, மரணித்த பிறகு ஏனென்று சொன்னால். இந்த கேள்வி ஏன் அந்த உலமாக்களிடத்தில் கேட்கப்படுகின்றது என்றால், அந்த உலமாக்களுடைய காலகட்டத்தில் மக்களிடத்தில் இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகள் இருந்து அகீக்காவுடைய எலும்புகள் உடைக்கப்படக்கூடாது, அது வெட்டப்படக்கூடாது. அப்போ இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் துஹ்ஃபத்துல் மௌதூத் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தில் குறிப்பிடுறாங்க, இப்னு ஷிஹாப் அவர்கள் அறிவித்ததாக இந்த எலும்புகளை உடைப்பது எந்த விதமான குற்றமும் இல்லை, இதை தடுக்கக்கூடிய, அதாவது எலும்புகளை உடைக்கக்கூடாது, இது கராகத்தான ஒரு காரியம், அதாவது வெறுக்கத்தக்க ஒரு காரியம் என்று எந்த விதமான ஆதாரப்பூர்வமான சஹீஹான எந்த செய்தியும் வரவில்லை. ஆனால் மக்களிடத்தில் என்ன ஒரு ஆதத் பழக்க வழக்கம் இருந்தது என்று சொன்னால், இந்த உலஹையா அதாவது அகீக்காவுடைய இறைச்சியின் எலும்புகள் அது உடைக்கப்படக்கூடாது என்ற ஒரு ஆதத் ஒரு வழக்கம் மக்களிடத்தில் இருந்தது. ஆனால் மார்க்கத்தில் இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே போன்று இமாம் முஹம்மது சித்திக் ஹசன் ஹான் ரௌலத்து நதியா என்ற நூலில் குறிப்பிடுறாங்க, அவங்களும் இதே கருத்தை தான் என்ன செய்கிறாங்க வலியுறுத்துகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, லைஸ் அலா ஷேயும் இம்மா தக்கரு, அதாவது இந்த மாதிரி அகீக்காவுடைய இறைச்சியின் எலும்புகள் அது உடைக்கப்படக்கூடாது, அந்த எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது என்று சொல்வதெல்லாம் கிதாபு சுன்னால இல்லாத ஆதாரங்கள், ஹதீஸ்லேயோ குர்ஆன்லேயோ இல்லாத, அறிவுக்கு கூட பொருந்தாத விஷயம் என்று அவங்க என்ன செய்கிறாங்க குறிப்பிடுகின்றார்கள். இந்த விஷயம் பெண்களுக்கு மத்தியில் பிரபல்யமான ஒன்றாக இருந்தது. இதனால் இந்த செயலை செய்வதன் மூலமாக நம்முடைய மார்க்கத்திற்கோ தீனுக்கோ துன்யாவுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, எந்த விதமான நன்மையும் கிடையாது, அதனால் இது செய்கிறதுல தப்பு இல்லை என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்படும்போது இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த அகீக்காவுடைய அந்த இறைச்சியின் எலும்புகள் சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை எலும்புகளை உடைக்காமல் கிபிலாவை முன்னோக்கி இப்படி இப்படி செய்கிறாங்க, இப்படி செய்வதனால் லா கீமத்த லஹு, அதாவது எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது, மார்க்கத்தில் இதற்கு எந்த விதமான ஒரு விலையும் கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. வலா ஹதீஸும் தஈஃப், பலஹீனமான ஹதீஸ் கூட என்னது கிடையாது, அதனுடைய எலும்புகளை உடைக்கக்கூடாது என்று பலஹீனமான ஹதீஸுகள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சில்சிலத்துல் ஹுதா வன்னூர் என்ற அந்த ஒளிநாடாவில் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதனால் தாராளமாக அகீக்காவுடைய எலும்புகள் அது உடைக்கப்படுவதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது.